ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் மேக்கப். இன்றைக்கி நாம் கென்டிங் ஹைலண்ட் வந்து போகிறோம். இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், பீக் மவுண்ட் உளுக்களியில் வந்து மலேசியாவில் வந்து இருக்குது. ஸோ இங்கே இது வந்து ஒரு கூல் ஹில் ஸ்டேஷன். இது 100 மில்லியன் இயர் ஓல்டு ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட நிறைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து தீம் பார்க் இருக்குது, அப்புறம் நிறைய த்ரில்லிங் ரைட்ஸ் வந்து போடலாம், ஷாப்பிங் மால் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்கேல் டைனிங், இப்படி நிறைய பார்ட்டி வென்யூஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமானது வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே கேசினோ அதுக்கு வந்து வருவாங்க, ரெசார்ட்டு கேசினோ இதெல்லாம் இங்கே இது வந்து ஃபேமஸ்ன்னு இந்த இடத்துக்கு வந்து சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட அக்டோபர் 23rd என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்ததே. அப்புறம் அவருக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ இந்த கோட் வந்து ஸ்வெட்டர் வந்து வாங்கி கொடுத்தேன், அவர் போட்டிருக்க டிஷர்ட். அப்புறம் வந்து அவர் வந்து இங்கே பிளான் பண்ணது, அவர் பர்த்டேக்கு வந்து வரணும், இங்கே கென்டிங்கனை கூப்பிட்டு வரணும்னு அவங்கெல்லாம் முன்னாடியே வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், நான் வந்து பார்த்தது கிடையாது. நான் வந்து இவருக்கு இன்னும் தெரியாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் வந்து அழகாக அந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பிளானோடு வந்து நான் வந்திருக்கேன். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கணும் எப்படியெல்லாம் இருக்குன்னு. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். கென்டிங், அதுக்கான பேர் அர்த்தமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ்ஃபுல் அண்ட் எலகண்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாக அது வந்து அவ்வளோ ஆப்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ இது இருக்குது. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அட்வென்ச்சர்னா அட்வென்ச்சர் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எதை ரசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் இந்த இடம் நமக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நின்ன ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கிளைமேட் வந்து டக்குன்னு வெயில், சரி வெயிலாக இருந்தது, அப்புறம் டக்குன்னு மழை பெய்யுது. அப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்டிஷன், வெதர் கண்டிஷன் வந்து அப்படி வந்து தலைகீழாக வந்து மாறுது. அதெல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் என்ன வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த கிளைமேட் கூலாக இருக்குது, அப்படியே கூலாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்து மலைக்கு நம்ம ரோப் கார் மூலமா வந்து போகலாம். பாப்பாக்கு வந்து இந்த ரோப் கார் இதெல்லாம் வந்து பாப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறா. ரொம்ப பதட்டத்தில் வந்து அது ஏறி உட்கார முன்னாடி கூட ரொம்ப நார்மலாக இருந்தா, இது மூவிங்லே இருக்குது, அதில் நம்ம வந்து டக்குன்னு ஜம்ப் அடித்து உள்ளே ஏறி உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஆரம்பிச்சிட்டா, என்ன இது இப்படி இருக்குது, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷிவரிங்காக இருந்தா. அதுக்கப்புறம் பாப்பாவை கம்ஃபர்டபுளுக்கு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு ஜாலியாக, நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து ஜாலி டைப்பாக இருக்கனால நாங்கள் பேசிட்டு கதை அடிச்சுட்டு. உண்மையாக எனக்கே வந்து ஹைட்டு வாட்டர் இதெல்லாம்லாம் ரொம்ப ரொம்ப பயம், எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இதில் பாப்பா வந்து இன்னும் பயப்படுறா அப்படின்றப்ப கொஞ்சம் எப்படி அவளை கம்ஃபர்டபுள் கொண்டு வர்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து செல்லை காமிச்சு வீடியோ எடுத்தேன்னா கொஞ்சம் அப்படியே நார்மல் மோடுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு செஞ்சுட்டு அவங்க அப்பா மடியில் தான் உட்காந்தவ அப்படியே அசையாமல் கீழே பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு அப்புறம் விழுந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப பயம். அவள் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரண பீதி வந்து தெரியும், அவ்வளோ பயந்துட்டு உட்காந்துருந்தா பாப்பா. பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அப்படா நிம்மதியாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். ப்ளஸ் என்னன்னா, இன்றைக்கி வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எல்லாருமே வந்து நான் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜாலியாக தவிட்டு இருந்தேன். அன்றைக்கி டே வந்து மறக்கவே முடியாது.
முடியாது. ப்ளஸ் என்னென்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டேவை வந்து இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அன்னைக்கு டே வந்து எனக்கு போயிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து இறங்குறது ஃபுல்லுமே எக்ஸ்கலேட்டரில் வந்து போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு 7-8 இது வந்து ஒரு 8 இருக்கும், 8 இதில் வந்து நம்ம இறங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஒன்றுனா வந்து இறங்கி போயிட்டே வந்து இருக்கணும். ஒரு கட்டத்தில் பாப்பாவும் பாவாவும் முன்னாடி போனாங்க, நான் ஓடி போய் அவங்கள வந்து பிடிச்சிட்டேன், எங்கே போயிட்டு இருந்தாங்கன்னு, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, சரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு சில தருணங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சின் ஸ்வீ டெம்பிள், இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த சைடில். ஸோ இந்த மாதிரி நிறையா டெம்பிள், இங்கே வந்து புத்த பெரிய புத்தா ஸ்டாச்சு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்கமாக நம்மளுக்கு வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டாச்சுக்குமே வந்து நிறைய கதைகள் வந்து இருக்குது. அந்த கதைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பொதுவாகவே வந்து எனக்கு புது விஷயங்கள், ஏதாவது புது கதைகள் கேட்கவோ இல்லை பார்க்கவோ எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஈடுபாடாக இருக்கும். நிறையா புதுசாக தெரிஞ்சுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்குமே வந்து ஒரு டபுள் டமாக்கா மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப இந்த இடத்த நான் என்ஜாய் பண்ணேன். பட் பாப்பாவுக்கு வந்து மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது குழந்தைங்களுமே இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த கிளைமேட் எல்லாமே வந்து ரொம்ப குளிர்லாம் கிடையாது. ஸோ குழந்தை எல்லாமே நம்ம வந்து சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது எங்களுக்கு. ஸோ அந்த குளிரில் அந்த வெயில் இருக்கும்போது கரெக்டாக இருந்தது, ரொம்ப குளிராகவும் தெரியலை, ரொம்ப வெயிலாகவும் தெரில, அந்த மாதிரி இருந்தது. நம்ம நிறையா ஸ்டாச்சுஸ் அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, அதை பார்க்குறது எல்லாமே ஒரு புது அனுபவமாக வந்து இருந்தது. ஒரு ஒரு ஸ்டாச்சு பக்கத்துலேயும் வந்து கல்வெட்டு வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்காக வந்து இந்த ஸ்டாச்சு, அதோட கதை என்ன அப்படின்ற எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இங்கே இருக்க எல்லா ஸ்டாச்சுக்குமே ஒரு வித கதைகள் இருக்குது. ஸோ அது ஃபுல்லுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணியாவது நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு ஒரு விஷயமே தனித்துவமாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுருச்சு. எல்லாத்தையுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டேன், ஓ இதுதான் இதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முன்னாடியே இப்போ நான் ஆல்ரெடி ஒன்ஸ் பார்த்துட்டேன் ஒரு கிளான்ஸ் மாதிரி. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது எல்லா கதைகளுமே நான் டீட்டெயில்டாக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இப்போ நிறையா ஒரு ஒருத்துக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வாட்டி வரும்போது சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து அது பக்கத்துலேயே நின்று முடிஞ்சால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த ஆர்வம் வந்து. இப்போ வந்து நீங்கள் இந்த வால் ஆர்ட்டாக மட்டும் பார்க்குறத விட அதுக்கு நான் பக்கத்தில் நின்று ஒரு சின்ன கதை மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கேயே இருந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னோடய வீடியோலையுமே வந்து முடிஞ்சால் ஒரு சில ஸ்டாச்சுவுக்கு வந்து இதுதான் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காமிச்சிட்டு சொன்னாலே உங்களுக்கு அது வந்து ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களுக்கு வந்து போகலாம், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அது எப்படி என்னன்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணாமல் பர்சனலாக இமெயில் ஐடிக்கு இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லை இப்படி அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிக்கிறீங்க. அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து லீவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அது இன்னுமே எனக்கு பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒன்று ஒரு ஸ்டாச்சும் பார்க்கும்போது அதுக்கான கதை, ரைட்டு தப்பு என்ன சொல்ல வராங்க எல்லாமே வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி அருமையான இடங்களை இன்னும் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததில் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நல்ல நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது பார்த்தோம், எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோங்கள் வந்து அடுத்தடுத்து வருது. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.